தென்னிந்தியாவில் இரண்டு மெட்ரோ நகரங்களை இணைக்கும் வகையிலான சென்னை பெங்களூரு விரைவு சாலை எப்படி அமைகிறது என்பதை விளக்கும் ஒரு தொகுப்பை காணலாம். சென்னையில் நடைபெற்ற அரசு விழாவில் பிரதமர் மோடி மத்திய மாநில அரசு சார்பில் 31,400 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தார். அப்போது சென்னை பெங்களூரு இடையே விரைவு சாலை அமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தென்னிந்தியாவில் இரண்டு மெட்ரோ நகரங்களை இணைக்கும் வகையில் 262 கிலோமீட்டர் தொலைவிற்கு சென்னை பெங்களூரு விரைவு சாலை 4 வழிச்சாலையாக அமைகிறது. 14,870 கோடி ரூபாய் மதிப்பில் சாலை அமைக்கப்படவிருக்கிறது. வேலூர் மாவட்டம் மகிமண்டலம் வனப்பகுதியிலும் ஆந்திர மாநிலம் ராயலா யானைகள் சரணாலயம் பகுதியிலும் சாலை செல்லும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உயர்மட்ட சாலையாக அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 2 சாலைகள் வழியாக சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லலாம். சென்னையிலிருந்து ஆந்திர மாநிலம் சித்தூர் வழியாக பெங்களூருவை அடைய வேண்டுமென்றால் 334 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்ய வேண்டும். இதற்கு 7.5 மணி நேரங்கள் எடுக்கலாம். வேலூர் கிருஷ்ணகிரி ஹோசூர் வழியாக செல்ல வேண்டுமென்றால் 347 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்க வேண்டும். இதற்கும் தோராயமாக 7 மணி 5 நிமிடங்கள் வரை பிடிக்கும். இப்போது ஸ்ரீபெரும்புதூரில் தொடங்கி வேலூர் மாவட்டம் மேல்பாடி, ஆந்திராவின் பலமனேர், கர்நாடகாவின் ஒசகோட்டை வரை சாலை அமைக்கப்படுகிறது. 262 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த சாலையால் இரு நகரங்கள் இடையிலான பயண நேரம் 3 மணி நேரம் வரை குறையும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலையால் எரிபொருள் மிச்சமாவதுடன் தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களும் பொருளாதார ரீதியாக பயன்பெறும்.